குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துடைய கேள்வி பதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நடந்து முடிந்த அரையாண்டு தேர்வுக்கான பதில்களை பார்த்துட்ருக்கோம். நம்ம அந்த கேள்விக்குரிய பதில்களை பார்த்துட்ருக்கோம். அடுத்த 2 மார்க் பார்க்கலாம். பாருங்கள், இது சேலம் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர், சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அடுத்த கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 20, வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? இதுக்கு தலைப்பு வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு போட்டுக்குங்க. இதுக்கு அழகாக புக்கிலேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆன்சர். புவியியல் பாடத்தில் 2வது பாடம், இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் பாடத்தில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். புக்கிலையும் நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், ஜியோகிராஃபியில் லெசன் 2, இதில் ஃபஸ்ட் அந்த பேஜ்லேயே இருக்குது. வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு இருக்கா. புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.50 செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. புவினா பூமின்னு தெரியும் இல்லையா. பூமியிலிருந்து உயரப்போ செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளோ செல்சியஸ் வெப்பநிலை குறைதான்? 6.5 சீன் போட்டிருக்கா. அந்த சி அப்படின்னா செல்சியஸ், 6.50 சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நல்ல ஞாபகத்தில், இந்த 2 நம்பர் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள். அவ்வளோதான், பூமியிலிருந்து உயிரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.50 செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். இவ்வளோதான். திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டு பார்த்துட்டு பைகாட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.